மக்களின் பங்களிப்பு மூலமாகத்தான் கூட்டுறவு கடன் சங்கங்கள் நடைபெற்று வருவதாகவும் மக்களின் வைப்பு தொகையில் வட்டி இல்லாமல் கடன் கொடுக்க முடியாது எனவும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று வினா நேரத்தில் பேசிய மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது, சிறு வணிகர்களுக்கு வாரத்தவணை முறையில் திருப்பி செலுத்தும் வகையில் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாக வட்டியில்லா கடன் வழங்க அரசு முன்வருமா என வினா எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன், கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக 50,000 ரூபாய் வரை சிறு வணிகர்களுக்கு கடன் வழங்கப்படுகிறது எனவும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு சங்கம் மூலமாக வாராந்திர வசூல் செய்யப்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்தார். வட்டி இல்லாத கடன் என்பது சாத்தியக்கூறு இல்லாத நிலை உள்ளதாக தெரிவித்த அவர், மக்களின் பங்களிப்பு மூலமாகத்தான் சங்கங்கள் நடைபெற்று வருவதாகவும் மக்களின் வைப்பு தொகையில் வட்டி இல்லாமல் கடன் கொடுக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். கடன் கொடுப்பதற்காகத்தான் வங்கிகளும் நாணய சங்கங்களும் இருக்கிறது, அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் கொடுக்கின்ற கடன்கள் முறையாக வசூல் செய்யப்பட வேண்டும், வாங்குகிறவர்கள் முறையாக திருப்பி செலுத்தவும் வேண்டும். ஏன்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதை போல இது பொதுமக்களுடைய வைப்புகள் மற்றும் டெபாசிட்டுகள் மூலமாக தான் அவர்களுக்கு வட்டியை செலுத்தி தான் இயங்குகிறோம். ஆக இந்நிலையில் வட்டி கொடுக்கக்கூடியவர்கள் சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் பெரு வியாபாரிகளாக இருந்தாலும் நாணயமாக நடக்கக்கூடியவர்களுக்கு எல்லா கதவுகளும் திறந்திருக்கும். ஆகவே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னவர்கள் சொல்லிய அந்த வியாபாரிகள் நாணயமாக நடப்பாததுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் உறுதியளித்தால் நிச்சயமாக அனைத்து பரிசு